வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ் ஈவினிங் ட்ரேட் பண்ணுறக்கூடிய ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு நாங்கள் உடனே போடுற லெவல்ஸோட வீடியோஸ் வந்து டக்குன்னு வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதனால் ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுபோக இங்கே டெஸ்கிரிப்ஷனில் இருக்க ஷோமர் வந்து கொடுங்க. ஷோமர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே நீங்கள் இப்போ வந்து ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஹோம் பேஜில் நிறைய இருக்க வீடியோஸு, ஸ்ட்ராட்டஜிஸ், அதை பற்றின வீடியோஸ், அதில் இருக்க இண்டிகேட்டர்ஸ் வீடியோஸ், இதெல்லாம் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற மூலிமா உங்களுக்கே வந்து ஓனாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி ட்ரேட் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்களே வந்து ஓனாக வந்து மார்க்கெட் மூவ் பண்ணல இந்த லெவலில் இந்த பிரேக் அவுட் ரேஞ்ச் அந்த மாதிரி ரேஞ்ச்லாம் வரும்போது என்ன மாதிரி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஓன் ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி ஈவினிங் பிரேக் அவுட்ஸுக்கும் இந்த வீடியோ பார்க்குற மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ பிகினர்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ க்ரூட் ஆயிலில் பார்க்கலாம். க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்க அப்படின்னா 411 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு இன்றைக்கி மார்க்கெட் மார்னிங். ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து டவுன் மார்க்கெட் தான். ஸோ ஒரு 2:00 2:15 அப் டு 3 கிட்ட வரைக்கும் டவுன் மார்க்கெட்டில் தான் இருந்துச்சு. ஒரு ஆஃப்டர் 2:45 தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு. ஆனால் என்ன தான் ரைஸ் ஆனாலும் மார்க்கெட்டால் வந்து இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல. ஏன்னா ஆக்சுவலி மார்னிங் ரேஞ்சும் பாருங்கள், இந்த ரேஞ்சும் பாருங்கள். ஸோ இந்த ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மட்டும்தான் வந்து க்ரூட் ஆயில் வந்து மேலே வந்து போக முடியும், பை பண்ணலாம். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து போன டவுன் வந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்குன்னு தான் சொல்லலாம். இது ஒரு அப் ட்ரெண்டாக மாறிடுச்சான்னு கேட்டால் இன்னும் மாறலை. ஸோ இது எப்போ அப் ட்ரெண்டாக மாறும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து 4110 ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் வந்து எப்போ பிரேக் அவுட் நடக்குதோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து மார்க்கெட் வந்து பையிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் இன்னும் ஃபார்ம் ஆகலன்னு அர்த்தம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4085 ரேஞ்சு, இந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது க்ரூட் ஆயிலுக்கு. மார்னிங் பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும் இந்த ரேஞ்சுக்கு அப்புறமா இதால் வந்து பிரேக் அவுட் பண்ணவே முடியல. நிறையா நேரம் வந்து இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ண தான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்துச்சு 4080 ரேஞ்சை. ஸோ இந்த ரேஞ்சு எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் வந்து கீழே வந்து போகும். ஸோ இது பிரேக் அவுட் ஆனால் நம்ம மார்க்கெட்டை வந்து க்ரூட் ஆயில் வந்து செல் பண்ணி கீழே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம கீழே வந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் என் சைட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணி ட்ரெண்டிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் இருக்கலாம். அடுத்து ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 2202 கிட்ட ரேஞ்சுக்கிட்ட ஓப்பன் ஆச்சு, 203 கிட்ட ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து நல்லா வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ ரைஸ் ஆனிட்டு இப்போ ஒரு சின்ன ஃபால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. பட் ஆனால் இன்னும் ஒரு பெரிய ஃபாலாக இல்லை. மார்க்கெட் அப்படியே ஒரு இடத்துல செட்டிலாகி நிற்கிது 203.50. இது இன்றைக்கி வந்து ஆக்சுவலி பெரிய மூவ் எதுவும் நடக்கலை, ஒரு பாயிண்ட் ஏற ட்ரை பண்ணிச்சு அவ்வளோதான். பட் ஆனால் இது ஒரு பெரிய மூவ் கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பிரேக் அவுட் ரேஞ்சஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மேலே 204 தான் வந்து அப்பர் சைடில் பிரேக் அவுட் ரேஞ்சாக இருக்குது. ஸோ எப்போ வந்து இந்த 204 ரேஞ்ச் வந்து ஈவினிங் மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடக்குதோ அப்போ தான் வந்து ஜிங்காவில் வந்து மேலே போக முடியும். அது வரைக்கும் ஜிங்க்கு மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ 204 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 203 கீழே தான் மார்னிங் மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் டவுன் தான் வந்து போக வேண்டியது. ஆனால் இந்த 202.70 இந்த ரேஞ்சுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தனால ஜிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் வந்து போச்சு. ஸோ இந்த சப்போர்ட் வந்து கீழே வந்து மார்னிங் வந்து போகவிடலை. அதனால் மார்னிங் மார்க்கெட்டில் கீழே இறங்காமல் அப்படியே ட்ரெண்ட் ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணி ஒரு சைட்வேஸ்லேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 11:30 அப்புறமா மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சப்போர்ட் வந்து மார்னிங்கில் ரொம்ப குரூஷியலாக ப்ளே பண்ணதுனால மார்க்கெட் மேலே வந்து வந்துச்சு. பட் ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா எப்போ இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ 202.70 அதுக்கப்புறம் தான் வந்து கீழே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் இது கீழே கிடையாது. ஸோ இந்த பிரேக் அவுட் ரேஞ்ச் ரெண்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி மூவிங் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 439 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு 1:00 வரைக்கும் சைட்வேஸில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே தான் இருக்குது காப்பர்.
ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா ஓரளவு பையிங் ட்ரெண்டில் தான் வந்து காப்பர் சைடு வந்திருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா எப்போ இந்த 441.50 இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்டாக ஃபார்ம் ஆகும். இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகலனா ஒரு சின்ன டவுன் வரதுக்கு நிறையாவே வந்து சான்சஸ் வந்திருக்கு. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா 439 ரேஞ்சு. மார்க்கெட் மார்னிங்கில் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த 439 இந்த ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட் வந்து ஆக்சுவலி டவுன் வர ட்ரை பண்ணுச்சு. ஆனால் ஸ்ட்ராங் நல்லா இருந்ததுனால இந்த இடத்துல தான் வந்து ரெக்கவர் ஆகி மேலே வந்துச்சு. ஸோ அகைன் இதுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா 439 எப்போ அந்த 439 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் வந்து கீழே வந்து வரும். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே தான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இன்றைக்குரிய லெவல்ஸ் அண்ட் பிரேக் அவுட்ஸ். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.